Hey all, welcome back to our channel. Last video le sollirundhen na oru 1 week trip poirundhen and the vlog vandu share pandren sollita. So idu vandu na first day Coimbatore ku travel panni poitirundhen Shatabdi express la annaiki shoot panna clips dhaan. 7:10 ku morning train vandu central la irundhu kelambuchu. So yerum bodhe paper vandu kuduthirundanga. Ticket book pandrachey food order pannirundhen. So 7:15 ku correct ah indha tea kit vandu provide pannitaanga. ஒரு 5 minutes கழிச்சு ஹாட் வாட்டர் கொடுத்துட்டே வந்துட்டாங்க சோ நம்ம வந்து டீ அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு குடிச்சிக்கிறதுக்காக milk powder sugar tea அப்புறம் ரெண்டு மேரி கோல்ட் பிஸ்கட்டும் கொடுத்துறாங்க டிராவல்ல எப்பயுமே book எடுத்துட்டு போவேன் ஸ்பெசிஃபிக்கா இது வந்து டே டைம் டிராவல்ன்றதனால ரீட் பண்ணாத ஒரு ஃபுல் நாவல் வந்து வச்சிருந்தேன் கையில 8:20 க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு மெனு வந்து ரவா உப்மா வடை சாம்பார் சட்னி சோ ரவா உப்மாக்கு பதிலா 3 இட்லி இல்லனா பொங்கல் இது வந்து ஆல்டர்னேட்டிவா வரும்ன்ற மாதிரி அந்த மெனுல இருந்தது டிராவல் బిగినిங்ல ஒரு மாதிரி டல்லா இருந்தது சோ திரும்ப கொஞ்ச நேரம் சாங்ஸ் கேட்டு வந்து நல்ல ஒரு வைப் வந்து செட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றதுக்காக புக் படிச்சிட்டு இருந்தேன் சோ நாவல்குள்ள போனதனால அதுக்கு அப்புறம் எப்படி டைம் போச்சுனே தெரியல ரொம்ப கடகடன்னு போன மாதிரி இருந்தது சோ நிறைய வந்து வெளியில கூட நான் வந்து வேடிக்கே பார்க்கல ஆனா விண்டோ சீட் வந்து தேடி புக் பண்ணி இருந்தேன் பட் நாவல் கையில இருந்ததனால பார்க்கல இந்த பிரிட்ஜ் பாஸ் ஆகும் போது தான் அப்பதான் வந்து போன் எடுத்து ஓகே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோமே ஞாபகம் வந்தது நியர் 12:30 வந்து ஈரோடு வந்து ரீச் ஆயிட்டேன் இது முடிஞ்சு ஒரு இந்த ஜங்ஷன் தாண்டினதுக்கு அப்புறமாவே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லஞ்ச் கொடுத்துட்டாங்க கரெக்டா 12:40க்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க லஞ்சோட மெனு வந்து ஜீரா ரைஸ் தால் பன்னீர் கிரேவி அப்புறம் கேரட் பீஸ் பொட்டேட்டோ போட்டு சப்ஜி வச்சிருந்தாங்க கர்டும் பிக்கலும் வந்து தனித்தனி பேக்கெட்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அன்னைக்கு டிராவல்ல அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்த எல்லா ஃபுட்டோட டேஸ்ட்மே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அவங்க சப்பாத்தி கொடுத்துருந்த போது அந்த பேக்கெட்டில் உள்ளதை பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் சப்பாத்தி வந்து நல்லா திக்காகவும் இருந்தது பெருசாகவும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருந்தது என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் கூட பண்ண முடியல லஞ்சை லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க டெசர்ட்காக இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு வெளியில் வெதர் வந்து அன்னைக்கு ஹாட்டாக இருந்தாலும் ஏசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுனால அதுவும் வந்து பெருசாக இம்பேக்ட் எதுவும் தெரில ஸோ லஞ்ச் எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு இருந்துட்டேன் ஆஃப்டர்நூன் 1:50க்கு நார்த் கோயம்புத்தூர் ரீச் ஆனேன் நிறைய பர்சன்ஜர்ஸ் அங்கே இறங்கிட்டு இருந்தாங்க ஸோ லக்கேஜ் எல்லாமே எடுத்து நானும் ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 2:30க்கு கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டேன் ஃபைனலி கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் நான் எந்த பிளேஸ்க்கு போனேன்றதை என்னோடய அடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அண்ட் இதுவரை நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்